கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன்மீயில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தோயில் கிடக்கிலும் சோதி விஞ்சேரிலும் இவருள் நீ செய்தரிப்பல் இராமானுஷா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருவரங்கத்த முதலார் அருள் செய்த ராமானுஜ நூத்தந்தாதியிலே இணை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக 104வது பாசுரமானது அமைந்திருக்கிறது. கீழே 103வது பாசுரத்தாலே நிருசிம்மப்பெருமானுடைய பெருமையை எடுத்துரைத்து அவரிடத்திலே சுவாமி எம்பெருமானாருடைய ஈடுபாட்டையும் அனுசந்தித்து அவ்வெம்பெருமான் எவ்வாறு ஹிரண்யகசிபுவை கிழித்து புகட்டானோ அதுபோலவே சுவாமி எம்பெருமானாரும் நம்முடைய மெய் வினைநோயை களைந்து நல் ஞானத்தை அளிக்கிறார். அப்படிப்பட்ட நல் ஞானமானது எவ்வளவு சிரமசாத்தியப்பட்டு அறிய வேண்டியதாக இருந்தாலும் அதை எம்பெருமானார் கையிலங்கு நெல்லிக்கனி போலே நமக்கு கொடுத்து விடுறார் என்று அமுதனார் அருள் செய்தார். இதை கேட்டார் சுவாமி எம்பெருமானார். உடனே கேட்டார், ஞானத்தை கொடுக்கறதையே கையிலங்கு நெல்லிக்கனி போலேன்னு விட்டீரே. ஒரு கால் அதே மாதிரி கண்ணபிரான் அவனையே எம்பெருமானையே கையிலங்கு நெல்லிக்கனியா கொடுத்துடா, இன்னும் எவ்வளவு நன்னாகாத ரசிப்பியர் அப்படின்னு கேட்கிறார். இப்ப அமுதனார் சொல்ற, என் கண்ணனை கையில கொடுத்தா கூட அப்படி அடியேன் ரசிக்கவே மாட்டேன். ஏன்னா அடியேன் கண்ணெதிரில் கண்ணன் கொண்டு வந்து நிறுத்திட்டாலும் தேவரீருடைய திருக்கல்யாண குணங்கள் தேவரீருடைய திருமேனியத்தான் அடியேன் சேவித்து கொண்டு நிற்பேன் என ஆச்சரியமாக இப்பாசுரத்தாலே அருள் செய்கிறார். கையில் கனி என்ன கண்ணனை காட்டித்தரினும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்னி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இராமானுஷா என் செழுங்கொண்டலே என அருள் செய்கிறார் அமுதனார். கையில் கனியென்ன கண்ணனை காட்டித்தரிலும் அவ்வளவு எளியவனாம் கண்ணபிரான். கண்ணன்னா எவ்வளவு எளிமை, அந்த சௌலபியம் சௌசீல்யம், இடக்கை விளக்கை அறியாத ஆயராய்ச்சியர்களோட புரையற கலந்து பரிமாறின தன்மை. அப்ப எல்லாருக்கும் அடைவதற்கு எளியவனோ இல்லையோ கண்ணன், இப்ப பத்தோட அடியவருக்கு எளியவன் இல்லையா? அப்படிப்பட்ட கண்ணன் எம்பெருமான் அவன கண்ணன் திருமால்னு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். திருமால்னா சிவைகுண்டத்தில் இருக்கிறவன், பெரிய பிராட்டியாருக்கு நாயகன், ஸ்ரீயப்பதி, இப்படிப்பட்ட மேன்மகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பெரிய பிராட்டியாருக்கு நாயகனாக இருக்கிறதுனாலேயே அடைவதற்கு எளியவனாக இருக்கிறான், அதனால கண்ணன் தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இப்படி இருக்கிறது. அப்ப அந்த எளிமையோட கூடியிருந்துள்ளவனான எம்பெருமானை இவ்வெம்பெருமானார் என்ன பண்றார், ரொம்ப எளிமையாக அவர் அப்படியே கையிலங்கு நெல்லிக்கனியா கொடுத்து விடுறார். சென்ன பாசுரத்திலே இந்த நிருசிம்மாவதாரம் பார்த்தோம், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற நிலை, அதையும் காண்பித்து கொடுத்த அவதாரம் நிருசிம்மாவதாரம் தானே. அதை பாசுரப்படுத்துறாரே நம்மாழ்வார், எங்குமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து. அப்போ எல்லா இடங்கள்லயும் நீக்கமர நிறைந்திருக்கிற கண்ணன், அந்த கண்ணனை இந்த கையில் கனியின்ன கண்ணன் அதோட சேர்த்து பாருங்களேன் அப்படியே. அப்ப எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எம்பெருமானை இந்த கைக்குள்ள அடக்கிற அளவுக்கு எம்பெருமானார் கொடுத்துடுற, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னா ஜகத்தடைய அவனே எல்லாவத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவனை கையிலங்கு நெல்லிக்கனியா உள்ளங்கையில் அடக்கி வச்சுக்கலாம் அப்படியா எம்பெருமானார் கொடுத்துடுறார். ஆனா அதையும் எம்பெருமான் அதே அமுதனார் வாண்டாங்க. ஏன்னா உந்தன் மெய்யில் பிறங்கிய சீர் தேவரீருடைய திருமேனியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்குமதான திருக்கல்யாண குணங்கள், எத்தனை அந்த திருமேனியானது எவ்வளவு அழகா இருக்கு, அந்த திருமேனியனுடைய சௌந்தர்யம், அந்த திருமேனி எப்படிப்பட்டதாக எவ்வளவு ஆச்சரியமான அந்த வெண்ணிறமாக திருமணந்தாழ்வானுடைய திருமேனியாச்சே, அதனால அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமேனி அழகிலேயே நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேன். பிறங்கிய சீர் தானாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சீர்,
கண்ணன் எல்லாருக்கும் தன்னுடைய வடிவழக காண்பிச்சு விடுறதில்லை. ஆரோ சில பேர், ஆரோ ஒரு விதுரர், யாரோ ஒரு மாலாக்காரர் போல்வாருக்கு தான் தன்னுடைய திருமேனி அழகை பிரகாசப்படுத்துகிறான். எம்பெருமானார் அப்படி கிடையாது, தாமாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படியான அழகிய திருமேனி, அந்த திருமேனியில் திருமுகாப்பு தரித்து கொண்டு திருமணித்தாவடங்கள் திருப்பவித்திர மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு எம்பெருமானார் எழுந்தருள்றார்னு சொன்னா நம்பெருமானை யார் போய் சேவிக்க போறா? எல்லாரும் எம்பெருமானார் தான் சேவிச்சுட்டு இருப்பா. அப்படிப்பட்ட அந்த திருமேனி அழகிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படியான திருக்கல்யாண குணங்களை தவிர மத்தொன்னும் எனக்கு வேண்டாம். இது எப்படிப்பட்டது அப்படின்னா, நிறைய தொயில் கிடக்கிலும் சோதி விண் சேரிலும் இவ்வருள் நீ செய்யல் தரிப்பன், இதுதான் எனக்கு வேணும். அப்ப இந்த வேண்டியது நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னாக்க அதை எந்த இடத்துல கேட்க போறோம்னா, நான் இருக்கிற வரைக்கும் இது இருந்தா போதும் சுவாமி யாரான சொல்லுவாள்னா, இகப்பர சுகங்கள்னு சொல்றோம் இல்லையோ, இங்கேயும் வேணும் பரலோகத்திலையும் வேணும். அப்படி வேணும்னு நினைக்கின்ற போது அது வந்து அந்த ஆச்சாரியனுடைய திருமேனி அழகானது வைகுண்டத்துக்கு போனாலும் கிடைக்கணும். நிறைய தொயில் கிடக்கிலும், நிறையம்னா நரகம், தொயில்னா ஷேர். இப்ப நரகமாகிற ஷேர் எது? ஏதோ நரகம் கிடையாது, நாம இருக்கிற சம்சாரம் தான். இந்த சம்சாரத்தை ஆழ்வாரும் மாய வன்சேற்றல்லல் பொய் நிலம் நாரோல்யம். அப்ப அந்த வன்சேற்றல்லல் பொய் நிலம் சம்சாரமே ஷேரு, சம்சாரமே நரகம். இந்த சம்சாரத்திலேயே இருந்தாலும் சரி, அல்லது சோதி விண் சேரிலும் சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதியில் நாராழ்வார், அப்படிப்பட்ட அந்த சோதி விண்ணாக இருக்கக்கூடிய பரமபதம் அங்க போய் சேர்ந்தாலும் இவ்வருள் நீ செய்யல் தரிப்பன். பரமபதத்துக்கு போயிட்டா எம்பெருமானுடைய திருமேனியாக சேவிச்சுட்டே இருக்கலாம். கொள்ளமாலா இன்ப வெள்ளம் யாரும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அங்க போயிட்டா கூட தேவரீருடைய திருமேனியழக சேவிக்கும்படியான பாக்கியத்தை அடியனுக்கு தந்தருள வேணும். அப்படி கொடுத்தால்தான் பரமபதம் போனதுக்கு பிரயோஜனம்ட்டார் அமுதனார். அப்போ அவர் சம்சாரத்தில் இருக்கிறத பத்தி கவலைப்படல, நிறைய தொயில் கிடக்கிலும் இவ்வருள் நீ செய்யல் தரிப்பன், சோதி வெண் சேரிலும் இவ்வருள் நீ செய்யல் தரிப்பன், நான் சம்சாரத்திலே கூட இருந்துட்டு போறேன், ஆனால் இவ்வருள் நீ செய்ய வேணும், தேவரீருடைய திருமேனியழகை சேவித்துக் கொண்டே இருக்கும்படியான பாக்கியத்தை நல்க வேண்டும். அது இங்கேயா இருக்கட்டும் பரமபதத்திலேயா இருக்கட்டும், அங்க போயிட்டா கூட ஆச்சாரியனே தான் நான் சேவிச்சுட்டு இருக்கணும், இங்கே இருக்கிறதா இருந்தாலும் ஆச்சாரியனே தான் சேவிச்சுட்டு இருக்கணும். இப்ப பாருங்க, நான் பரமபதத்துக்கு போறேன், தேவரீருடைய திருமேனியழக சேவிக்கணும், அது இல்லையா பரவாயில்ல சம்சாரத்திலே இருந்துட்டு போறேன், இங்கேயும் தேவரீருடைய திருமேனியழகையே சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வருள் நீ செய்யல் தரிப்பன், இல்லைன்னா என்னால தரித்திருக்கவே முடியாது. ராமானுஷா என் செழுங்கொண்டலே, அதனால எம்பெருமானாருடைய அந்த வள்ளல் தன்மையை அனுசந்திக்கிறார். செழுங்கொண்டல், நன்னாக செழுமையா இருக்கக்கூடிய மேகம் போன்ற எம்பெருமானார். அது எப்படிப்பட்ட மேகம்? இந்த உலகத்துல காணக்கூடிய மேகம்தானும் ஏதோ நீரை முகந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை மழையாக பொழிஞ்சு அப்புறம் அதனுடைய செழுமையெல்லாம் நீங்கி போகிறது. எம்பெருமானார் அவர் கிருபையாகிற மேகம் இல்லையோ, அந்த எம்பெருமானாருடைய கிருபையானது எவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளமா ஓடினாலும் அந்த மேகத்தினுடைய செழுமதானம் குறவே தோத்தல, அந்த மேகத்தினுடைய அந்த செழுமை குறையவே மாட்டேங்கிறது. அப்ப எம்பெருமானார் இதை அனுகிரகம் பண்றார். ஆச்சாரியனே தெய்வம்னு அவர் திருப்படி யாரான பிடிச்சுண்டாக்க, தேவரீர் தான் வேணும் அப்படின்னு கேட்டாக்க தம்மையே கொடுத்து விடுறார் எம்பெருமானார் அப்படின்னு இதுல இருந்து ரொம்ப ஆச்சரியமாக அருள் செய்கிறார் திருவரங்கத்தமுதனார். அப்ப எங்க போனாலும் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் இருக்கணும், எங்க போனாலும் ஆச்சாரியனுடைய திருமேனி அழகையே சேவிக்கணும். ஏன்னா இதனால என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, சிஷ்யனானவன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பேணக்கடவன். நம்மளால அவ்வளவுதான் பண்ண முடியும், இது பிரலோகாச்சாரியர் சொன்ன வார்த்தை. ஏன்னா சிஷ்யனாக இருக்கிறவனுக்கு மிக உயர்ந்த கைங்கரியம் எதுன்னா ஆச்சாரியனுடைய தேகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும். அவருக்கு உடம்பு எல்லாம் சரியா இருக்கா, ஹெல்த் நன்னா இருக்கா, இதெல்லாம் நன்னாக பார்த்து கொள்ள வேணும். ஏன்னா அவர் நமக்கு என்ன பண்றார், ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவை பேணக்கடவன். ஆச்சாரியன் நம்ம ஆத்மாவையே காப்பாத்துறார். எது? நம்ம கண்ணிலே காணாத ஒரு ஆத்மா, உயிர்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்முடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு உரியதுங்கிறதுக்காக, இதா எம்பெருமானிடத்துல கொண்டு சேர்க்கணும்ங்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய கிருஷிகள், அவர் பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் இருக்கே, நம்ம எத்தனை தடவை அது திருப்பி பண்ணவே முடியாது, யாருக்குமே பண்ண முடியாது, ஆச்சாரியனுக்கு நிச்சயம் பண்ண முடியாது. ஆச்சாரியனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆட்களான ஒண்ணு கிடையாது.
இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா எதுவுமே பண்ண முடியாது ஆச்சாரியனுக்கு. கடைசி பட்சம் அவருடைய திருமேனிக்கு அதை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இதத்தான் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்னி வேண்டிலன் யான் என்னை விடத்திலே அமுதனாரும் வேண்டுகிறார். இத்தோடே 104வது பாசுரத்தின் அனுபவம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 105வது பாசுரத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். அழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன் மீயில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தோயில் கிடக்கிலும் சோதி விஞ்சேரிலும் இவருள் நீ செய்தரிப்பல் இராமானுஷா ஆ செருங்கொண்டலே